குருப்யோ நமக. ஜகத்குரு ஆதிசங்கர பகவத் பாதாள அருளிய ஸ்ரீ சௌந்தர்ய லஹரி பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். 17 பாடல்கள் முடிந்து இன்று 18வது பாடல். ஒவ்வொரு பாடலிலும் தாயின் மேன்மையும் அம்பாள் நமக்கு அளிக்கும் கருணையையும் நாம் பெரும் பேரின்பத்தை பற்றியும் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த 18வது பாடலில் அம்பாளை சிவந்த ஒளியில் அந்த வடிவத்தில் தியானிப்பதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். தனுச்சாயாபிஸ்தே தருண தரணி ஸ்ரீ சரணி பிஹி திவம் சர்வம் உர்வீம் அருணிமணி மக்னாம் ஸ்மரதியஹ பவந்த்யஸ்ய த்ரஸ்ய வனஹரின ஷாலீன நயனாக சகோர்வஷ்யா வஷ்யாக கதி கதின கீர்வாண கணிக்காக. தாயே அம்பா, தனுச்சாயாபிஹி, உன்னுடைய உடலின் பிரகாசமானது எப்படி இருக்கிறதாம்? தருண தரணி ஸ்ரீ சரணிபிஹி, அப்போதுதாம் உதிக்கும் இளஞ்சூரியனை போன பாடலில் பார்த்தோம். பால தபக, அப்போதுதான் உதிக்கும் இளஞ்சூரியன், அதை ஒத்த அழகிய சிவந்த ஒளியை படைத்த உன் உடலினுடைய பிரகாசமானது என்ன பண்ணுதான்? அம்மாவின் உடலில் அப்பொழுதுதான் உதிக்கும் சூரியனுடைய இளமையான அந்த சிவந்த வர்ணத்தில் நிரம்பி இருக்கும் தாயின் பிரகாசம் என்ன பண்ணுகிறது? திவம் சர்வாம் உர்வீம் ச, திவம் சர்வாம் தேவருலகம் முழுமையையும், உர்வீம் ச பூ உலகத்தையும் கூட. ஆக தேவருலகம் பூ உலகம் இவை அனைத்தையும் அருணிம நிமக்னாம் என்ன பண்ணுகிறது? தன்னுடைய சிவந்த ஒளி பிரவாகத்தால் மூழ்கடிக்கிறது. தாயின் உருவத்தின் பிரகாசமான இளஞ்சூரியனை ஒத்த சிவந்த வண்ணமுடைய உன்னுடைய அழகிய உடலின் பிரகாசம் சொர்க்கலோக தேவருலகையும் பூலோகத்தையும் முழுக்கவும் சிவந்த ஒளி வெள்ளத்தில் மூழ்கடிப்பதாய் செய்வதை போல, யஹஸ்மரத்தி யார் இப்படி உன்னை தியானம் செய்கிறானோ அஸ்ய அவனுக்கு, த்ரஸ்யத்வன ஹரின ஷாலீன நயனாக கீர்வாண கணிகா. கண்களை, பெண்களின் கண்களை மீன்களுக்கும் மான்களுக்கும் ஒப்பிடுவாங்க. இதில் சொல்றது அடர்ந்த காட்டில் இருக்கும் மான்களின், அது நிலை, மான்களின் கண்கள் எப்படி இருக்கும்னா இங்கே அங்கே நிலை இல்லாமல் அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கும். யாராவது வந்துடுவாங்களா, நாம் பாதுகாக்கப்படணுமா, தப்பித்து ஓடணுமா, இங்கே இருக்கலாமா அப்படின்னு அந்த சலனம் மிகுந்த கண்கள், அதை போன்ற கண்களை ஒத்த அழகிய கண்களை உடைய தேவருலக பெண்கள். தேவருக பெண்களில் ஊர்வசியா சக, ஊர்வசியும் கூட, யார் உன்னை உன்னுடைய உடல் பிரகாசத்தை சிவந்த வர்ணத்தினால் நிறைந்து தேவருலகையும் பூ உலகையும் மூழ்கடிக்க, உன்னுடைய சிவந்த வண்ணத்தினால் மூழ்கடிக்க செய்கிறது என்பதை யார் தியானிக்கிறானோ அவனுக்கு இந்த அடர்ந்த வனத்தில் இருக்கும் சலனமிக்க மான்களின் கண்களைப் போன்ற கண்களையுடைய தேவருலக பெண்களையும் ஊர்வசியையும் கூட, கதி கதி வசியாக ந பவந்தி, எத்தனை எத்தனை பேரை
வசியாக வசியம் ஆக்காமல் இருக்க முடியும் என்றால் அப்படி தியானம் செய்பவர்களுக்கு அத்தனை பெண்களும் வசியமாவார்கள், அவனை தேடி வருவார்கள் என்பது பாடலின் மேலோட்டமான கருத்து. இந்த ஸ்லோகம் ஸ்திரீ வசியகரம் என்று சொல்கிறார்கள். இதை சொல்பவர்களுக்கு ஸ்திரீகள் வசியமாவார்கள் என்று. இதை சிற்றின்ப நோக்கில் பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. அந்த மனநிலையில் தியானிப்பவனுக்கு மற்ற பெண்கள் அனைவரும் அம்பாவாகவே தோன்றுவார்கள் என்பதால் அந்த பெண்களும் அவனை தேடி வருவார்கள் என்பதை இது குறிக்கிறது. சிவந்த வண்ணமும் பிரகாசமும் மிக்க பராசக்தியின் உடலை அந்த உதிக்கும் இளஞ்சூரியனுக்குடைய சிவந்த நிறம் அது. அப்படி தியானிக்கும் போது தேவருலகம் மட்டுமல்ல பூவுலகம் முழுமையும் அவளது அம்மாவின் ஒளி பெருக்கினால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது போன்ற தோற்றத்தை கொடுக்கும். இந்த தேவியின் வடிவை தியானம் செய்பவர்களுக்கு மூவுலகைச் சேர்ந்த உத்தம பெண்களும் வசியமாவார்கள் என குறிப்பிடப்படுகிறது. அம்பாளை தியானித்து அவளுடைய தரிசனத்தை பெறும் பாக்கியவான்கள் பெண்கள் அனைவரையும் பரதேவதையின் பரம்பொருளான தேவியின் ஸ்வரூபமாகவே பார்ப்பார்கள். ஸ்திரீய சமஸ்தா தவதேவி பேதாக, எந்த வித்தியாசமும் இல்லாது அம்பாளை போன்றே பார்ப்பார்கள் என்னும் உட்கருத்தும் இதில் இருக்கிறது. அபிராமி அந்தாதி பாடலில் அபிராமி பட்டர் பாடிய முதல் பாடலும் இதற்கு ஒப்பு நோக்கு தோன்றலாம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. லலிதா சகஸ்ரநாமத்திலும் இதை போன்று பார்க்கிறோம். குங்கும வண்ணம் கொண்ட தாயான உன்னை இப்படி தியானம் செய்தால் எனக்கு துணையாக நீ மட்டுமே இருக்கிறாய் என்பதை இந்த பாடல் அளிக்கிறது. தொடர்ந்து தாயின் மேன்மைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முந்திய பாடல்களையும் கேளுங்கள். தாயின் பாடலை பாடுவோம், கேட்போம், பொருளை உணர்வோம், அவளின் ஆழ்ந்த கருணையை பெறுவோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.